Nityanandam. என் பேர் புனிதவதி. ஸ்பிரிச்சுவல் நேம் வந்து நித்யஸ்ரீமதி. நான் திருவண்ணாமலை ஆசிரமத்துலேருந்து வரேன். இந்த சமயமாக எடுத்துக்கப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப அலசிய பிரச்சனை இருந்தது, தலைவலியும் கூட இருந்தது. அதனால் என்னால் எந்த ஒர்க்கும் தொடர்ந்து பண்ணுறேன்னா கொஞ்சம் அப்பப்போ நான் ரொம்ப இரிட்டேஷன் ஆயிருப்பேன். ஆனால் இந்த சமயமாக இருந்ததுக்கப்புறம் இப்போ 21 days எனக்கு வந்து ஃபுல்லாக அல்சர் க்யூர் ஆயிடுச்சு, தலைவலி கிடையாது. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஆக்டிவாக வேலை செய்கிறேன், சோம்பேறித்தனம் எதுவுமே கிடையாது. முன்னத்தை விட இப்போ ரொம்ப எனர்ஜிக்காக இருக்குது, எனக்கு உள்ள எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இந்த வேலை செய்யலாமா அந்த வேலை செய்யலாமான்ட்டு ஓடி ஓடி செய்யணும் ரொம்ப விருப்பமாக இருக்குது. அதே மாதிரி எடுத்து பண்ணிட்டுருக்கேன் நான். இந்த இது கொடுத்த பரமாம்சருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். புஷ்பா திருப்பத்தூர். நான் இந்த தீ சமயமாக இருக்கும்போது நிறைய வேலை செஞ்சேன், ஆனால் எந்த டயர்டும் இல்லை. இப்போவும் நல்லா இருக்குது, எனர்ஜி நல்லா இருக்குது. இந்த சக்தியை கொடுத்த பரமாம்சருக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் ஆனந்த அராமத்தி, ராசிபத்திலேருந்து வரேன். இந்த சமயமாக இருக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப ஹெவி பேக் பெயின் இருந்துச்சு. இந்த 21 days சமயமால எனக்கு பேக் பெயின் நல்லாவே க்யூர் ஆயிடுச்சு. என்னால் உட்கார கூட முடியாது. இப்போ ரொம்ப என்னால் ஃப்ரீயாக ஃப்ளெக்சிபிளாக என்னால் யோகா பண்ண முடியுது. அதேமாதிரி எனக்கு அல்சர் இருந்துச்சு, அல்சரும் க்யூர் ஆயிடுச்சு. டாக்டர் வந்து எனக்கு 12 kilos உள்ள ஃபேட் லிவரில் வந்து ஃபார்ம் ஆயிட்டு உள்ள ஃபேட் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. இந்த சமயமா மூலியமாக எனக்கு 12 kilos ஃபேட்டும் அப்படியே கரைஞ்சி போயிடுச்சு. இப்போ நான் ரொம்ப எனர்ஜியாக ஆக்டிவாக இருக்கேன். இந்த தமஸ்லாம் போய் ரொம்ப எனர்ஜியாக இருக்கேன். ஸ்ரீ ஆனந்த ஞானக்கமல், திருநெல்வேலி. See, in the after having the 21 days di samyama, I am feeling so energetic. I am much more we can say amazingly, I am just healthy now, one thing. And my mind was wavering in all directions, that has cut down to zero now. Only I just realized what is unclutching, and I just came to the silent point. Very nice to it.